இந்திய அரசின் கீழ் அமைக்கப்பட்ட மிக உயர்ந்த பதவிகளுக்கு அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு அதான் சொல்றது அதாவது யூனியன் ஒட்டுமொத்த இந்தியாவோட அந்த யூனியனில் நடக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது பொது மத்திய அரசின் பொது தேர்வுகளில் இந்த இருபத்தி ஆறு சர்வீஸும் ஒரு மாநிலத்தோட உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய சர்வீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீதம் இருந்தால் மட்டும்தான் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நடுத்தர மக்கள் இந்த பதவிக்கு வர முடியும் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீதம் எடுத்ததினால நடுத்தர வர்க்க மக்கள் இனி இந்த பதவியில் வர முடியாது அது வந்து கனவு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குமே தவிர இனி இவங்களால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவெடுக்க முடியாது அதுக்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுறோம் அதாவது ஓபிசி இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது அதாவது அரசின் உயர் பதவிகளில் அனைத்து சமூக மக்களும் சம விகிதாச்சாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் அதாவது பதவி வகிக்க வேண்டும் என்ற சமூக நியதிக்காக கொண்டு வரப்பட்டது இதுல இப்போ நடுத்தர வர்க்க மக்கள் அரசின் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு பார்த்துக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை படுகொலை செய்திருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படுகொலை செய்திருக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டிருக்கு நடுத்தர வர்க்க மக்களின் அடிப்படை உரிமையை இந்த சட்டத்தின் மூலமாக தட்டி பறிச்சிட்டாங்க இனி சைலேந்திர பாபு ஐ போன்ற சிறந்த உயர் அதிகாரிகள் அரச பதவிகளில் வர முடியாது பொதுமக்களே சிந்திக்கணும் அவர்கள் தமிழ்நாடு டிஜிபி ஆக நியமிக்கப்பட்டதை நம்ம கொண்டாடுறோம் எல்லா இடத்துலையும் ஷேர் போறீங்க ரொம்ப சந்தோஷம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு சிறந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி ஒரு சிறந்த ஆட்சியாளர் இது போன்ற அதிகாரிகளை வருங்காலத்தில் நடுத்தர வர்க்க மக்கள் இழக்க போறோம் அந்த நிலைமையை உருவாக்கியது இந்த பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களே இந்த கட்சியை நம்ம மன்னிக்க கூடாது இந்த கட்சியை தடை செய்யணும் இது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை அதாவது இந்த கட்சி தமிழினத்துக்கும் தமிழின உரிமைகளுக்கும் துரோகம் செய்த கட்சி மறந்துடாதீங்க இப்போ பணக்கார வீட்டு பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படிங்கன்னா அறிவாளியா இருக்க மாட்டாங்க ஆனா அறிவாளியா பிறக்கிற பிள்ளைங்க ஏழை வீட்டில் தான் பிறப்பாங்க பணக்கார வீட்டில் உள்ள பிள்ளைங்க